திரு ரமேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரமேஷ். வணக்கம். திங்கட்கிழமை பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் ஒரு பக்கம் நடக்குது. 9:15 மணி அளவுக்கு கூட்டம் நடக்க போகுது. ஆனால் திங்கட்கிழமை காலை 9 மணிக்கு தான் அதிமுக பொதுக்குழு தொடர்பான அந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் அப்படின்னு நீதிபதி சொல்லியிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா? இது நீதியரசருடைய உத்தரவு குறித்து நாம் விமர்சிப்பது சரியாக இருக்காது. ஆனால் இதுல பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி நிறைய இழக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏனென்றால் ஆர்டர் இப்படித்தான் வரும் என்று தெரியாத நிலையில் பொதுக்குழு உறுப்பினர்கள் அங்கே போவதா வேண்டாமா, காலை 9 மணிக்கு பிறகு ஆர்டருக்கு பிறகுதான் என்றால் பொதுக்குழுவனுடைய நேரத்தை மாற்ற வேண்டியிருக்கும். நள்ளிரவிலே ஒரு நீதிபதி அவர்கள் மாலை நேரத்திலே கூட வழக்கை விசாரித்தார். இன்னொரு நீதிபதி தலைமை நீதிபதியினுடைய உத்தரவின் அடிப்படையில் அதிகாலையிலே கூட விசாரித்தார்கள். இந்த சூழ்நிலையில் நீதிபதி அவர்கள் மாண்பவை நீதிபதி அவர்கள் நாளை காலை கூட அவர்கள் அந்த உத்தரவை நாளை காலையோ ஞாயிறு என்றோ கூட பிறப்பித்தால் பொதுக்குழு நடக்குமா நடக்காதா என்பதில் ஒரு அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் நம் நீதிபதி அவர்களுடைய அவர் பல்வேறு அம்சங்களை ஆராய்வதற்காக இந்த அவகாசம் ஒருவேளை எடுத்துக்கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும் கூட பொதுக்குழு அநேகமாக நேரத்தை தான் மாற்றி வைக்க வேண்டி வருமா சாதகமான உத்தரவு கிடைத்தால் என்கிற குழப்பத்தை இப்போது அதிமுகவினருக்கு இது ஏற்படுத்தும். திரு ரமேஷ், இப்ப இபிஎஸ் ஆதரவாளர்கள்கிட்ட இந்த உத்தரவுக்கான அந்த நேரம் குறிப்பிட்ட பிறகு பேசும்போது எல்லாருமே வெளியூர்கள்ல இருந்து வர்றவங்க ஞாயிற்றுக்கிழமை இரவே புறப்பட்டு ஏறக்குறைய அந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய இடத்துக்கு 7-8 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 9 மணிக்கு பிறப்பிக்கப்படக்கூடிய உத்தரவு ஒரு பெரிய ஒரு சரியான ஒரு உத்தரவா இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த நீங்க சொன்ன மாதிரி பிராக்டிகல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்னு சொல்றாங்க. அதை கடந்து நிச்சயம் இது நடைபெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, நேரம் மாற்றுவதற்கான வாய்ப்பு சூழலும் இல்லைன்ற கருத்தும் அங்கிருந்து வருது. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவர்கள் பொதுக்குழுவில சர்ச்சைக்குரிய வகையில எதுவும் பேசக்கூடாது என்று ஒரு வகையில நீதிபதி அவர்கள் பிறப்பித்தால் நடத்துவதிலே பொருள் இருக்கும். அவர்கள் என்ன ஆர்டர் வாக்காக இருந்தாலும் நாங்கள் நடத்துவோம் என்பதிலே பொருள் இருக்கும். சர்ச்சைக்குரிய விஷயங்கள், விதிகளை மாற்றக்கூடிய விஷயங்கள் போகக்கூடாது என்பதாக ஆர்டர் இருக்குமானால் பொதுக்குழுவே நடத்தக்கூடாது, இது ஒரு சரியான அறிவிப்பல்ல என்கிற முடிவாக இருந்தால் எப்படி நடத்த முடியும்? ஆகவே அதிமுகவுடைய நிலைப்பாடு புரியாத புதிராக இருக்கிறது. இல்லை, ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் உட்கட்சி விவகாரங்கள்ல நீதிமன்றம் தலையிடுவது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப அதே வகையில இந்த கருத்தை கூறியிருக்கலாம். ஆனால் தனி நீதிபதி இதை கருத்தில் கொள்ள தேவையில்லை, நீங்கள் அங்கே போய் முறையில்லை என்ற கருத்தையும் நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய பார்வைகளை இந்த விவகாரம் தொடர்பாக பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது அதிமுகவின் முக்கிய நிர்வாகி முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார்.